கூலியாக தான் ஷோபின் ஷாயர் மட்டும் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் மற்றதெல்லாம் வரல, லைனாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் லோகேஷ் பண்டாரில் அதேமாதிரி லாஸ்ட் அவரோட லியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியே பயங்கரமாக எதிர்பார்த்த ஒரு படமாக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்து வர படம் அப்படின்றதால இந்த படத்துக்கும் அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் படத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டார், அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. முன்னாடிலாம் லியோக்கெலாம் நிறைய தொடர்ச்சியாக அவர் பேசிகிட்டே இருந்தார், ஒவ்வொரு சின்ன சின்ன அப்டேட் அண்ட் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஆனால் இதில் ஒன்றுமே வரல. ஸோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை இதுக்கு மேலே நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ அனிருத்தோட மியூசிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுவே பெரிய ப்ளஸ். லோக்கியோட எப்போ அனிருத் ஜாயின் பண்ணாலும் அந்த படம் ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது இது வரைக்கும் எல்லாமே. அட்லீஸ்ட் சாங்கு மற்ற அந்த பிஜிஎம் ஒர்க் அது எல்லாமே செம்மையாக இருந்துடும். இப்போ இந்த படத்துலேயும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அண்ட் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்லாம் அதிகமாக விட்டாங்க அப்படின்னா செம்மையாக வரும். லாஸ்ட்டாக ஜெயிலர் வந்து பார்த்திங்கன்னா தலைவருக்கு பெரிய ஹிட் அடிச்சிருந்தது. ஸோ அதே அந்த மோட்லேயே லைனாக படங்கள் கமிட் ஆகியிருக்காரு. ஸோ அடுத்து வேட்டைன்னு வருது, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பிரதர், படம் கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் அடையும் நம்பிக்கை இருக்குது. கூலி படத்தோட அப்டேட் வந்துருக்கு, ஓகே ஓகே பண்ணுறாரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. உண்மையிலே செம்மையாக வரும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா விஜய் வச்சுட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. விஜய் சார் வந்து சக்ஸஸ் ஆகுதோ சக்ஸஸ் ஆகலையோ அடுத்து ரஜினியை கூப்பிட்றாங்க. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பீஸ்ட் படத்தை சொல்லலாம். பீஸ்ட் வந்து நெல்சன் வச்சு விஜய் வச்சு பண்ணாப்புல படம் போல நீயா நானா நீயா நானா போட்டி கடையில் ஜெயிலர் எடுத்தாப்புல ஹிட் பண்ணி விட்டாப்புல. ஸோ அங்கே விஜய்க்கு வந்து இதாச்சு. அதே மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி தலைவர் வந்தான், லியோ எடுத்தாப்புல, லோக்கி லியோ எடுத்தார், லியோ அப்படியே சுமாராக போகப்பட அடுத்து தலைவர்கிட்ட கால் வந்துச்சு. கூலி சொல்லவா வேணாம், செம்ம எக்ஸ்பெக்டேஷனை பிரித்து மேய போகிறாங்க. உண்மையில் ரஜினி சாருக்குன்னு ஒரு படம் பண்ணும்போது ஒரு கதை பண்ணும்போது அந்த கதையும் தாண்டி அவருடைய ஸ்டைலுக்கு இதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அமைஞ்சிரும். படத்துக்கு ஒரு 15 சீன்ஸ் நல்லா பண்ணாமே போதும் ரஜினி சார் படத்துக்கலாம். நீங்கள் ஜெயிலர் எடுத்துக்கங்களேன், சீன்ஸை விட அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லேயே படம் ஓடிச்சு கரெக்டாக. கதையை வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது. இப்போ ஜெயிலர் கதையை போய் சொல்லுங்கன்னு சொன்னோம்னா யாருக்குமே சரியாக சொல்ல தெரியாது. அது சின்ன ஒரு லைன், கிட்டத்தட்ட 2000 எடுக்கிற வேண்டிய கதை தான் அது. அதை வந்து இப்போ வந்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அங்கே ரஜினி சார்ன்ற ஒருத்தர் இருந்ததுனால அப்படியே ஃபுல்லாக கேரி பண்ணி வந்தார். படம் ஃபுல்லாக அவரை பார்த்துட்டே இருந்தோம், படம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். யோகி காமெடி அது இதெல்லாம் எல்லாமே வேஸ்ட்டு. ஒன் அண்ட் ஒன்லி ஜெயிலரில் வந்து ரஜினி சார் தான், அவருடைய ஜெயில் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் மற்ற பர்சன் எல்லாத்துக்கும் அது மாதிரி. கூலி படம் டெஃபினட்டாக வேறு லெவலில் வரப்போகுது, அது கன்ஃபார்மு. ஏன்னா இது வந்து பெரிய சேலஞ்சு யாருக்கு, லோகேஷ் கனகராஜுக்கு. ஏன்னா கமலுடைய ஃபேன் அவர், ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு பண்ணுவார் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு ஃப்ரேமையும் செதுக்கிருப்பாப்பில் ஒரு ஒரு மூமெண்ட்டையும் வந்து ரசித்து 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 பண்ணால் மட்டும்தான் இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், கண்டிப்பாக பண்ணுவாப்பில் சக்ஸஸ் பண்ணிடுவாப்பில். எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியாக இருக்குது. ஏன்னா ரெண்டு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்டினியூஸாக ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க டிஃப்ரெண்ட்டான கதையை கொடுத்துக்கிட்டு இருக்கிற லோகேஷ் கனகராஜ். ஸோ ரெண்டு பேரோட காம்பினேஷன் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவங்க கூட இவங்க இணைஞ்சால் ஹைப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படங்கள் வரிசையாக வந்துகிட்டு இருந்துச்சு, ஆனால் லோகேஷ் அப்படின்னோடனே அந்த லியோ படத்துக்கு மட்டும் இருக்கிற ஹைப் நீங்கள் பார்த்துருக்கணும், வேறு லெவலில் வந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரிசுன்னு ஒரு படம் பண்ணார், அந்த படம் பெருசாக ஹைப் இல்லை. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு. ஸோ வெங்கட் பிரபு கூட படம் பண்ணும்போது அது ஹைப்பு, ஏன்னா அந்த டைரக்டரை நம்ம வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். அந்த மாதிரி இங்கிட்ட ஒரு பெரிய ஒரு இந்தியன் சினிமாவோட ஐக்கான் ரஜினிகாந்தும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியன் சினிமாவோட இப்போது ஐக்கானாக மாறிக்கிட்டு இருக்கிற டைரக்டர் லோகேஷ், இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது அந்த படம் என்னவாக இருக்க போகுது. அது மாதிரி அவர் சொல்லிட்டாரு, இந்த படம் எல்சியில் வர போகிறது இல்லை அப்படிங்கும்போது ஏதோ வித்தியாசமான ஒரு கதையை கொண்டு வர போகிறார் அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் ஹைப் அதிகமாகுது, அந்த படத்து மேலே உள்ள எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியாகுது. இப்போ எல்சியில் வரலைன்னா அப்போ இது என்ன மாதிரி கதையாக இருக்க போகுது, லோகேஷ் என்ன மாதிரி கதையை கொடுக்க போகிறாப்புல. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டார்னா, ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரஜினி சார்ட்ட ரொம்ப பிடிச்சது வில்லத்தனம், அவருடைய மேக்ஸிமம் ஷேடோ இந்த படத்தில் நான் காட்டுவேன், வில்லத்தனத்தை பெருசாக காட்டுவேன். பொதுவாக நமக்கு தெரியும் வில்லத்தனம்னாலே தலைவர் கலக்குவார். ஸோ இந்த படத்தில் லோகேஷோட ஜானரில் ஒரு வில்லத்தனம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படம் இருக்குது. அதுதான் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. ஏதோ அந்த வாட்ச் முள்ளு, ஆனால் அதை கோல்டாக காட்டியிருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த கஞ்சா அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுல, அது பெரிய இஷ்யூ ஆகுது சர்ச்சையாகுதுன்னு அப்படியே அதை விட்டுட்டு இந்த பக்கமாக வந்து இப்போ கோல்டு கடத்துறதுன்னு இறங்கியிருக்காரு போல் தலைவர். தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் வாட்ச்லேயே கோல்டு இருக்க மாதிரி இருக்கணும், ஏன்னா ஃபுல்லாக வாட்ச் சம்மந்தமாகவே காட்டியிருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் சொன்னார், ஒருவேளை எல்சியில் தான் நல்லா இருக்குமா? வேண்டாம் வேண்டாம், அந்த எல்சியுங்கிறதே வந்து கிளிக்கிற அளவுக்கு அவர் லியோவில் பெரிய இதுவும் பண்ணிட்டார். எனக்கு லியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதில் ஒன்றும் மிஸ்டேக்கெல்லாம் தெரியல. ஆனால் இந்த ஹைப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேன்ஸ் வைக்கிற ஹைப், அதனாலே அந்த படம் அசால்ட்டாக நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் அந்த எல்சியுங்கிறதெல்லாம் வேணாம், அவர் தனியாக படம் எடுக்கட்டும், அந்த கதை கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் ஓகே, வம்படியாக கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் போய் முடியும்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் பண்ணுறாரு எப்படி இருக்கும்?
அனிருத் மற்ற படங்களுக்கு எப்படி போகிறாரோ இல்லையோ, தலைவருக்குங்கும் போது அவர் ஸ்பெஷலாக போகிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டார் தலைவருக்காக நான் உயிரே கொடுப்பேன், மியூசிக் கொடுக்க மாட்டேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் மட்டும் பாட்டுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவர் படத்துக்கு அப்புறம் வர படங்கள் பாட்டுகள் வந்து வேறு யாருக்காக போட்டார்னா முன்னாடி தலைவருக்கு போட்ட மியூசிக் பேட்டர்ன்லேயே இருக்கும். இப்போ வேட்டையன் கூட பார்த்தீங்கன்னா அந்த சாங் கேட்டிருப்பீங்க, டீச்சரோட சாங் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் கூலி, கூலி வந்து அது ராஜேஸ்வரோட சாங் தான், பட் இருந்தாலும் அதை நம்ம திரும்ப கேட்க வைக்கிறோம். ஏன்னா இப்போ பல பேரோட ரிங்டோன் அந்த மியூசிக் மாதிரி. அதனால் ராக் ஸ்டார் அனிருத் போகும்போது வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம ஜெயிலர் அது நான் அதாவது என்ன சொல்கிறது, பெரிய சர்ச்சைக்குரிய சாங் ஆச்சு அந்த பாட்டு, அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும். ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் அனிருத். தேங்க்யூ.